இந்த வீடியோவில் நம்ம டென்டல் பாதுகாப்பு பெரிய அடிக்கிற டிஷ்யூஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு டீத் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, 6th week ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் லைஃப்பில் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபிதீலியம் வந்துட்டு அது வந்து திக்காகிட்டு கண்டென்ஸ் ஆகிட்டு ஒரு டென்டல் லேமினாவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டென்டல் லேமினா கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, எக்டோமீசென்கைம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த டென்டல் லேமினா வந்து 5 வந்து கண்டென்ஸ் ஆகுது. ஸோ 5 ஏன் கண்டென்ஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ தான் வந்து 5 deciduous டீத் வந்து அங்கே வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு பட் ஸ்டேஜ் உருவாகுது. இந்த பட் ஸ்டேஜில் வந்து இந்த எனாம் இந்த டென்டல் லேமினாவும் எக்டோமீசென்கைமுக்கும் நடுவில் வந்து ஒரு செல் ஃப்ரீ ஜோன் இருக்கும். இந்த எக்டோமீசன் கைம் வந்துட்டு அதில் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு பெல் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பெல் ஸ்டேஜ் வந்து அதுதான் இனிஷியேஷன். ஒரு எனாமல் டூத் ஃபார்ம் ஆகிறதுக்கு இனிஷியேஷன் ஒரு பெல் ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் அந்த பெல் ஸ்டேஜ் இன்னும் பெருசாகிட்டோன்னா ஒரு கேப் ஸ்டேஜாக வரும். அந்த கேப் ஸ்டேஜில் வந்து இன்னர் எனாமல் எபிதீலியம் அவுட்டர் எனாமல் எபிதீலியம்னு ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்னர் எனாமல் எபிதீலியம் வந்து கொஞ்சம் டால் காலம்னாக தான் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் எனாமல் எபிதீலியமும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துட்டு ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம் இருக்கும். இந்த ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம் வந்து ஒரு குஷன் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பட் ஸ்டேஜ், கேப் ஸ்டேஜ், அப்புறம் வந்துட்டு பெல் ஸ்டேஜ். பெல் ஸ்டேஜில் இந்த மார்ஜின்ஸ்லாம் வந்து இன்னும் கண்டென்ஸ் ஆகுது. ஸோ அவுட்டர் எனாமல் எபிதீலியம், இன்னர் எனாமல் எபிதீலியம், ஸ்டெல்லைட் ரெட்டிகுலம், அப்புறம் வந்துட்டு ஸ்டாட்டம் இன்டர்மீடியம் அப்படின்ற ஒரு லேயர், இந்த 3-4 layers இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து இந்த எக்டோமீசன் கைம் வந்துட்டு ஃப்யூச்சரில் டென்டல் பேப்பிலாவும் இந்த எனாமல் ஆர்கன், இந்த டென்டல் பேப்பிலா, இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் வந்து டென்டல் ஃபாலிக்கல். இந்த டென்டல் ஃபாலிக்கல் வந்து ஃபைப்ரஸாக இருக்கும். அப்புறம் அதிலேருந்து தான் வந்து சிமெண்டம் வந்து உருவாகுது. ஸோ இதில் இப்போ இந்த இன்னர் எனாமல் எபிதீலியம் வந்து என்ன ஆகும்னா, அமிலோ பிளாஸ்டோ ஃபார்ம் ஆகும். இந்த அமிலோ பிளாஸ்ட் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து எனாமலை டெபாசிட் பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனாமல் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து அமிலோ ஜெனசிஸ். இந்த இன்னர் எனாமல் எபிதீலியம் வந்து டால் காலம்னராக இருக்கும். அது நியூக்ளியஸ் வந்து ரிவர்சல் ஆஃப் போலாரிட்டி அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு எனாமல் வந்து இதாக ஃபார்ம் ஆகுது. ஸோ டென்டின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.